செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் கோவை தனியார் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பங்கேற்று பேசிய உரை, சென்னையில் நடைபெற்ற ஆன்லைன் விளையாட்டுகள் ஏற்படுத்தும் பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மாநில தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் பங்கேற்று பேசிய உரை மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன. கோவை தனியார் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பங்கேற்று உரையாற்றினார். அவர் பேசுகையில், அந்த பிஎம் ஜன்தன் யோஜனா, அந்த அக்கவுண்ட் ஓபன் பண்ணதிலிருந்து டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர் அவங்களுக்கு கொடுத்ததுலேருந்து கிட்டத்தட்ட 60% அக்கவுண்ட்ஸ் பெண்களிடையே இருக்கு. ஆக்சுவலா பெண்கள் சுயமா அதை ஆபரேட் பண்றாங்க. அக்கவுண்ட் இருக்குதுன்னு விட்டுறாம அதன் மூலமா கடன் வாங்குறதுக்கு பேங்க் கிட்ட போறது, பணம் வந்த பிறகு அதை வச்சு நடத்துறது எல்லாம் பெண்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இது எக்கனாமிக்கலி பெண்களை எம்பவர் பண்றது, அவங்களுக்கு தொழில் செய்து பணம் சம்பாதிக்கிறதுக்கான அந்த சக்தியை கொடுக்கறது. இதை தவிர உங்களுக்கு தெரியும், ஜல் ஜீவன் மிஷன் மூலமா அங்க வீட்டுக்கு குழா தண்ணி போகுது, அவங்க எங்கேயோ போய் தண்ணி எடுத்துட்டு வர தேவையில்லை, விறகு எடுத்துட்டு வந்து வீட்டில் புகை அடுப்போட இருக்காம இன்னைக்கு கேஸ் சிலிண்டர் அவங்க வீட்டுக்கு போயிடுது. இப்படியாக பல திட்டங்கள் போட்டதில் இன்னைக்கு பெண்களின் வாழ்வு முன்னேற்றம் அடைஞ்சிட்டு வருது. கோயம்புத்தூர் சம்பந்தப்பட்ட நம்பர் கொடுக்குறேன் பாருங்க. ஜன்தன் யோஜனாவை பற்றி நான் சொன்னேன், ஒவ்வொருத்தருக்கும் அக்கௌண்ட்டு, அந்த அக்கௌண்ட் இருக்கிறதுனால பெண்கள் இன்னைக்கு அவங்களே அவங்களுடைய பணத்தை வச்சுக்கிட்டு பேங்க்லையும் அப்ரோச் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. நம்ம நாடு முழுவதும் ஜன்தன் யோஜனாவில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெண்கள் மற்றும் ஆப்ரேட் பண்ணக்கூடிய அக்கௌண்ட் 29.6 crore அக்கௌண்ட்ஸ் இருக்கு. 29.6 crore ஒன்லி விமன் அக்கௌண்ட்ஸ். 53 crore மொத்தம் அக்கௌண்ட் இருக்கு நாட்டில், ஆனால் அதில் பெண்கள் மாத்திரம்னு பார்த்தீங்கன்னா 29.6. தமிழ்நாட்டில் 94 lakhs. கோயம்புத்தூர் நகரத்தில் மாத்திரம் 5 lakh பெண்கள் ஜன்தன் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க வந்திருக்காங்க, சிஎஸ்ஆர் ஃபண்டை வச்சு பேசுகிறோம். பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா, அதாவது வருஷத்துக்கு 436 ரூபா நீங்கள் ப்ரீமியம் கட்டினீங்கன்னா உங்களுக்கு ஒருவேளை ஏதோ இடைஞ்சல் வந்துருச்சு, உங்களுக்கு ஆக்சிடென்ட் லம்ட்டிங்க இல்லை ஏதோ ஆயிடுச்சு, 2 lakh rupees உங்களுக்கு உடனே கையில் பணம் கிடைக்குது இன்சூரன்ஸ். அதே மாதிரி பிஎம் சுரக்ஷா பீமா யோஜனா, அது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கை போயிடுச்சு இல்லை ஒரு கால் போயிடுச்சு அப்படின்னா அந்த இன்சூரன்ஸ் நீங்கள் கட்டுற ப்ரீமியம் எவ்வளவுங்க, அதுக்கு வருஷத்துக்கு 20 ரூபா தான். ஏழைகளுக்காக போட்ட திட்டம் 20 ரூபா தான். அதுலேயும் கையோ காலோ ஆக்சிடென்ட் ஆகி நீங்கள் இனிமேல் வேலை பண்ணுறது ரொம்ப கஷ்டன்ற நிலைமைக்கு வந்தப்போ 2 lakh rupees அதுலேயும் கிடைக்குது. இதில் இந்த ஜீவன் ஜோதி பீமா யோஜனா எவ்வளவு பெண்கள் இந்த கோயம்புத்தூர்ல எடுத்திருக்காங்க, அதை 2.63 lakh, அதாவது 2.5 lakh மேல பெண்கள் கோயம்புத்தூர் நகரத்துல இந்த ஜீவன் ஜோதி பீமா யோஜனால சேர்ந்திருக்காங்க. அதே மாதிரி சுரக்ஷா பீமா யோஜனா ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் கவர், அதுல 7 lakh பெண்கள் என்ரோல் ஆயிருக்காங்க கோயம்புத்தூர் நகரத்துல மாத்திரம். அட்டல் பென்ஷன் யோஜனா, அது சின்ன வேலையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே குறைச்ச பிரீமியத்தோட 60 வருஷம் ஆன பிறகு உங்களுக்கு எவ்வளவு பென்ஷன், 1 lakh மேல பெண்கள் இங்க சேர்ந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த முத்ரா திட்டம் சொன்னேன் உங்களுக்கு, அதுல கோயம்புத்தூர் நகரத்துல 15 lakh பெண்கள் முத்ரா திட்டத்தின் மூலமாக பெனிஃபிட்ஸ் அடைஞ்சிருக்காங்க. 71% ஆஃப் பீப்புள் ஸ்டாண்ட் அப் இந்தியா மூலமாக பெண்கள், அகெயின் கோயம்புத்தூர்ல 2549 பெண்களுக்கு ஸ்டாண்ட் அப் திட்டத்தின் மூலமாக லோன்ஸ் வழங்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் கொலாட்ரல் ஃப்ரீ, செக்யூரிட்டியே கொடுக்க வேணாம், உங்களுக்கு லோன் கிடைக்கும். பிஎம் ஸ்வநிதி திட்டத்தின் மூலமாக தெருவோரத்தில் வியாபாரம் வண்டி இல்லைன்னா பேமெண்ட்ல உட்காந்துட்டு வியாபாரம் பண்ணக்கூடிய பெண்களுக்கு கோயம்புத்தூர் முனிசிபல் கார்பரேஷன் ஏரியாவில் 12,000 மேற்பட்ட பெண்களுக்கு ஸ்வநிதி மூலமாக லோன் வழங்கப்பட்டிருக்கு, அதுவுமே கொலாட்ரல் ஃபீ தான். சென்னையில் நடைபெற்ற ஆன்லைன் விளையாட்டுகள் ஏற்படுத்தும் பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மாநில தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் பங்கேற்று உரையாற்றினார். அவர் பேசும்போது, டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு இரு பக்கமும் கூறாக இருக்கும் ஒரு வால் போன்றது.
அதை வந்து நம்ம ஆக்கப்பூர்வமாகவும் பயன்படுத்தலாம், தீய வழிகளிலும் நம்ம பயன்படுத்தலாம். அது எப்படி பயன்படுத்தணுன்றது நம்ம கையில் தான் இருக்கு. இணையவழி சாதனங்களோட பயன்பாட்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து தொழில் சார்ந்த பயன்பாடு, அதையெல்லாம் தாண்டி இப்போ பொழுதுபோக்குக்கு பயன்படுத்துவதுன்றது மிக பரவலாக நாளுக்கு நாள் அது அதிகரித்து வருகிறது. அதை நம்ம தடுக்க முடியாது, ஏன்னா இது வந்து காலப்போக்கில் இது வந்து இன்னும் அதிகரித்து தான் போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த இணையவழி சூதாட்டம், இணையவழி விளையாட்டுகள், இதெல்லாம் சமுதாயத்தில் இது மாதிரி தீமைகளை ஏற்படுத்துன்றதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் தமிழ்நாடு அரசு இந்த தமிழ்நாடு ப்ரோஹிபிஷன் ஆஃப் ஆன்லைன் கேமிங் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் ஆன்லைன் கேம்ஸ் ஆக்ட் 2022 என்ற சட்டத்தை இந்தியாவிலே முதல் முறையாக தமிழ்நாடு அரசு தான் உருவாக்குறது. இது போன்ற ஒரு சட்டம் மற்ற எந்த மாநிலத்திலும் இல்லை. இதன் மூலம் அமைக்கப்பட்ட இந்த தமிழ்நாடு இணையவழி விளையாட்டு ஆணையமும் இந்த விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்துவதற்கும் இந்த சூதாட்டத்தை அழிப்பதற்கும் பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருது. இது வந்து இந்த இணையவழி விளையாட்டுகள் மீது உள்ள இந்த மோகம், இந்த அடிக்ஷன், இது வந்து மிக பரவலாக பரவுகிறது. குறிப்பாக மாணவர்கள் மத்தியில் மிக வேகமாக பரவி இருக்குது. கடந்த ஒரு 5 ஆண்டுகளில் தான் இது மிக வேகமாக இது வளர்ந்து வருகிறது. இன்டர்நெட் கேமிங் டிசார்டர் இல்லது பெத்தலாஜிக்கல் கேமிங் அப்படின்ட்டு இது ஒரு மென்டல் டிசார்டர் இது. அது அந்த அளவுக்கு இது ஒரு கிளியர் கட் அடிக்ஷன், இது ஒரு விளையாட்டு இல்லை, இது ஒரு மென்டல் டிசார்டர். இதை வந்து நம்ம இதை தவிர்க்கணும், இதுக்கு வந்து நம்ம சரியான சிகிச்சை அளிக்கணும். இதோட பிறப்பு வந்து குறிப்பாக நம்ம சொல்லணும்னா COVID-19 தான் வந்து ஆக்சுவலாக பள்ளிகள் கல்லூரிகள்லாம் மூடப்பட்டதால் இணையவழி கல்வி அப்போ தான் நம்ம வந்து அந்த முறைக்கு நம்ம போனோம். அப்போ தான் இது வந்து இதோட பழக்கம் வந்து மிக அதிகமானுச்சு. ஏன்னா எங்கள் வீட்டில் நான் பார்த்தேன், பையனுக்கு தான் நான் வந்து மொபைல் ஃபோனே கொடுத்தது கிடையாது. ஆனால் இது வந்து கோவிட் டைமில் வேறு வழி இல்லை, ஆன்லைன் கிளாஸ்னு சொன்னதால் மொபைல் பயன்பாடு வந்து நம்ம வழங்க வேண்டியதாக போயிடுச்சு. முக்கியமான பிரச்சனையாக இன்றைய இளைய சமுதாயத்தின் முன் இது வந்து உருவாக்கி இருக்கிறது. அது அரிஸ்டாட்டில்தான் சொல்கிறார், மேன் இஸ் பை நேச்சர் ஏ சோஷியல் அனிமல். அதாவது மனிதன் வந்து பிறப்பிலிருந்து எப்பொழுது தொடக்க காலத்திலிருந்து கூட்டமாக தான் வாழ்ந்துருக்கான், அவன் தனியாக இருந்ததில்லை. அவன் இஸ் அ சோஷியல் அனிமல். அவன் தனியாக இருக்கான்னா அப்படின்னா அவன் வந்து சமுதாயத்தில் ஒரு அங்கமாக இல்லாமல் தனியாக இருக்கிறான் என்றால் அந்த மனிதன் ஒரு விலங்காக இருக்க வேண்டும், அப்படி இல்லாவிட்டால் அவன் கடவுளாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். ஏன்னா மனிதன் வந்து கூட்டமாக தான் இருக்க முடியும், அதுதான் அவனோட நேச்சர். அந்த இயற்கைக்கு மாறாக இந்த ஆன்லைன் கேமிங் அவனை வந்து மாற்றுகிறது. மாணவர்களை ஒரு தீவாக, அவங்களை வந்து ஒரு நிழல் உலகத்தில், நிஜ உலகம் தனியாக இருக்கு, ஒரு நிழல் உலகத்தில் அவங்க உலாவி கொண்டு வாழ்ந்து கொண்டு இருப்பதற்கு அதுபோல் அவர்களை உருவாக்குறது. நம்முடைய மாணவர்கள் இளைஞர்களால தான் நம்ம எதிர்காலம், அதில் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும். அதில் புதிய தொழில்நுட்பங்களை ஆக்கப்பூர்வமான வழிகள் பயன்படுத்தி நம்ம மாணவ மாணவிகள், இளைஞர் சமுதாயம் வந்து நம்ம நாட்டை, நம்ம தமிழ் மாநிலத்தை ஒரு நல்வழியில பயனுடன் செயலாற்ற வேண்டும். மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தில்லியில் உள்ள அவரது இல்லத்தில் பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் பங்கேற்ற இந்திய வீரர் மற்றும் வீராங்கனைகளுடன் இன்று கலந்துரையாடினார். சுயசார்பு இந்தியா இயக்கம் என்ற புதிய உறுதியுடன் பாதுகாப்புத்துறை விரைவான வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். பாதுகாப்பு கொள்கைக்கான ஜெனீவா மையத்தில் தூதர் திரு ஜான் டேவிட் லெவிட்டேவுடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று கலந்துரையாடினார். இந்தியா ஓமன் இடையேயான 5வது கூட்டு ராணுவ பயிற்சியில் பங்கேற்க உள்ள ராணுவ குழுவினர் சலாலா புறப்பட்டுச் சென்றனர். இந்த பயிற்சி நாளை தொடங்கி வரும் 26ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மத்திய அரசின் வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சகம் பணி ஆணை கடிதம் அனுப்பி ஆள் சேர்ப்புக்கான முன்பதிவு கட்டணமாக 550 ரூபாய் செலுத்த வேண்டும் என்று வெளியாகியுள்ள செய்தி முற்றிலும் உண்மைக்கு மாறானது என்று அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுபோன்ற ஒரு கடிதம் வனத்துறை அமைச்சகத்தினால் வழங்கப்படவில்லை என்றும் அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது. இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.